வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவா போற்றி போற்றி, சத்குரு பாண்டியராஜன் ஐயா போற்றி போற்றி, சர்வலோக சித்தர்கள் போற்றி போற்றி. குருவை சந்தித்த முதல் நாள் அனுபவத்தை நான் இங்கே பதிவிடுகிறேன். என்னுடைய சித்தர்கள் தேடுதலில் சத்குரு பாண்டியராஜன் ஐயாவை நான் தொடர்பு கொண்டு ஒரு மாதத்திற்குள் அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காரமடையில் நடைபெற்ற முதல் ஆத்ம சங்கம விழாவில் அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவர் அங்கே வருபவர்கள் அனைவரும் தன்னுடைய புகைப்படங்களை எடுத்து வந்து ஈஸ்வரப்பட்டரின் படத்தை கீழே வைத்து ஆசீர்வதித்து எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். அதன்படி நான் சில புகைப்படங்களை என்னுடன் நான் எடுத்துச் சென்றிருந்தேன். நான் அந்த புகைப்படங்களை எடுத்துச் சென்று ஈஸ்வரப்பட்டரின் புகைப்படத்திற்கு வைக்க முயன்றபோது அங்கே வாழை இலையில் உயிர் தீபங்கள் ஏற்றப்பட்டு இருந்தன. எப்படி வாழை இலை மீய்த்து கொண்டு செல்வது என்று தயங்கி நின்றிருந்தேன். அப்பொழுது அங்கே பாண்டியராஜன் ஐயா என்னை கூப்பிட்டார். உமாசங்கர், அவர் நம்முடைய குருதானப்பா, தைரியமாக வாழை இலை மிதித்துச் செல், அதெல்லாம் தவறில்லை என்று கூறினார். இதை கேட்கும்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு புறம் அதிர்ச்சியுமாக இருந்தது. ஏனென்றால் பாண்டியராஜன் ஐயாவை நான் சந்திக்கும் போது அவர் தான் ஒரு குரு என்ற ஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல பழகியது இயல்பாகவும் இருந்தது என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அது மட்டும் இல்லாமல் அன்று அவர் ஒரு 1.5 மணி நேரம் தன்னுடைய ஆன்மீக புலம்பலை அங்கே சொற்பொழிவாக தந்தார். அதில் நிறைய விஷயங்கள் புதைந்துள்ளதை என்னால் உணர முடிந்தது. அந்த ஆத்ம சங்கம விழாவில் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் அற்புத சித்த ரகசியமான உயிர் தண்டாயுதம் என்ற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அந்த உபகரணத்தை அந்த விழாவில் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அதன் நிலைகளை விளக்கினார். ஒரு கண்ணாடியின் முன் நின்று அதை அனைவரும் வருபவர்கள் பயிற்சி செய்து கிடைக்கும் அனுபவத்தை கூறுமாறும் என்று கூறினார். அப்படி நான் முதன்முறையாக அந்த உயிர் தண்டாயத்தை வைத்து பயிற்சி செய்யும்போது என் உடல் முழுவதும் மறைந்து ஆரா என்னப்படும் என்னுடைய ஒளிவட்டத்தை நானே காண முடிந்தது. இந்த நிலைகளை நான் பாண்டியராஜனையாவிடம் விளக்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எனக்கும் பாண்டியராஜன் ஐயாவுக்கும், அதாவது ஒரு குருவுக்கும் ஆத்ம சீடனுக்குமான சூட்சும தொடர்பு தொடங்கப்பட்டது காரமடையில் நடைபெற்ற முதல் ஆத்ம சங்கம விழாவிலாகும். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. நன்றி.